வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் வந்து டாஸ்க் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டே காலுக்கு தாங்க அந்த டாஸ்க் முடிஞ்சது. அந்த ஸோ அந்த போஸ்ட்ல போய் கோல் போடுற டாஸ்க் கிட்டத்தட்ட. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா விக்ரமன் அண்ட் ஏடிகே வந்து ஒரு ஃபவுல் கேம்ல தான் விக்ரமன் ஆரம்பிச்சாரு. ஸோ பசர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பால் எடுத்துட்டு அப்படியே ஒரு சேஃப் கேம் விளையாடுற மாதிரி விளையாடினாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ரூல் போட்டாங்க, ஒவ்வொரு வாட்டி நான் சென்டர்ல பால் வைக்கும் போதும் நீங்க அந்த பசர் அடிச்ச பிறகு தான் பால் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது அப்படின்றத சொன்ன பிறகு ஸோ விக்ரமன் புரண்டு கிரண்டெல்லாம் அந்த கேம் விளையாடி ஜெயிச்சாரு. பட் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடின ஆடின ரெண்டு பேருக்குமே வேற மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்கன்றது தான் உண்மை. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன நடந்ததுன்ட்டு. ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கதிரவன் அண்ட் மைனா போனாங்க. பட் மைனா செம்மையா டஃப் கொடுத்தாங்க, ஜஸ்ட் மிஸ் இல்லைனா கதிரவனை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ரெண்டாவது பாலுக்கு கோல் போஸ்ட் கிட்ட போய் கொஞ்சம் வலிக்கிருச்சு, இல்லைனா அந்த இடத்துல கதிரவன் சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்கும். பட் அந்த லக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு கதிரவன் கோல் போட்டு கதிரவன் தூக்கிட்டாரு. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷிதா அண்ட் சிவின் போனாங்க. சிவினே தாறு மாதிரி தக்காளி சோறு நீ வாடி அப்படின்ற மாதிரி வச்சு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க சிவின் ரக்ஷிதாவை. அவங்களுக்கு அந்த கால் இது வேற ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசீம் வெர்சஸ் அமதுவான நிறைய ஃபைட் எதிர்பார்த்தேன். பட் இதுவும் சிம்பிளாக ரொம்ப காமனாக போகிற மாதிரி இருந்தது. ஸோ அசீம் ரெண்டு மூணு இடத்துல வழுக்கி விட்டதால ஸோ அந்தளவு காம்படிஷன் கொடுக்க முடியல. ஸோ அமுதா வின் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நாலு பேருக்குள்ள காம்படிஷன் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கதிரவன் வெர்சஸ் ஷிவினில் வந்து ஸோ கதிரவன் அடித்து தூள் பண்ணிட்டார். வேற வழி இல்லை, ஷிவின் வயிற்று அந்த இதில் கதிரவன் அந்த மாதிரி மாஸ்டர் மூவாக பண்ணார். பட் விக்ரமன் அண்ட் அமுதவனில் விக்ரமன் வேற மாதிரிலாம் போராடினாருங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பக்காவாக பிளான் பண்ணி டிஃபெண்ட் பண்ணார். இருந்தாலும் அமுதவானன் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த கேஃப்லாம் போட்டு கோல் போட்டார். லாஸ்ட்டாக வந்து போட்டா போட்டி நடந்தது கதிரவன் அண்ட் அமுதவானன். ஸோ கதிரவன் வேற லெவலுங்க. அந்த ஸோ பாலை தட்டி விடுறது ஸ்ட்ராட்டஜிலாம் சூப்பராக பண்ணார். பட் அமுதவானனுக்கு அளவுக்கு ஈடு கொடுக்க முடியல. அமுதவானன் ஆசை போட்டுட்டு ஸோ அந்த டாஸ்க்கு ஃபஸ்ட்டு அமுதவானன், ரெண்டாவது கதிரவன், மூணாவது வந்து ஷிவின் அண்ட் விக்ரமனுக்குள்ளே நடந்ததில் மூணாவது ஷிவின், நாலாவது வந்து விக்ரமன், அஞ்சாவது வந்து அசீம், ஆறாவது மைனா, ஏழாவது வந்து ரக்ஷிதா, எட்டாவது நம்ம ஏடிகே. ஸோ இந்த லாஸ்ட் நாலு பிளேஸில் இருக்கவங்களுக்கு மூணு மூணு கல். ஸோ ஃபஸ்ட்டில் எட்டு, ரெண்டாவது ஏழு, அது இதுதான். ஸோ இந்த நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஸோ டிக்கெட்டு ஃபினாலேயே நம்ம அமுதவானனை தடுக்க முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இன்னைக்கு மட்டுமே பாருங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு ரெண்டு செகண்ட் கிட்டத்தட்ட எட்டு ஏழு பதினஞ்சு 22 கல் இன்னைக்கு மட்டும் ஜெயிச்சிருக்காரு கைஸ்.